ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரிஷப் பண்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரிஷப் பண்டோட நேட்டிவ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரூக்கிங்கிற ஒரு ஊரில் தான் இருந்திருக்காரு. ரிஷப் பண்ட் 2016 நடைபெற்ற U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருந்தார். 24 பாலுக்கு 78 ரன் வந்து விளாசியிருந்தார். ரிஷப் பண்டோட அபாரமான திறமையை பார்த்துட்டு ஐபிஎல்லில் முதல்ல டெல்லி கேப்டன்ஸ் அணி வந்து ரிஷப் பண்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரிஷப் பண்ட் பேட்டிங்கில் 2016 பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, 2017 பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 2018 எஸ்ஆர்ஹெச்க்கும் டெல்லிக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அதில் ரிஷப் பண்ட் 128 ரன்கள் வெறும் 63 பால் அடிப்பார். அந்த டைமில் எல்லோரும் யோசித்த ஒரு விஷயம், யாராவது இந்த அடி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சிருக்கோம். 2018 ஐபிஎல்லில் ரிஷப் பண்ட்டோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லணும். என்னதான் ரிஷப் பண்ட் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தாலும் அவரோட விக்கெட் கீப்பிங்கில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ரிஷப் பண்ட்டோட டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா August 2018 டெஸ்ட் மேட்சில் தன்னுடைய கெரியரை தொடங்குறாரு. விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் பேட்டிங்கை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் டோனி வந்து கலக்கிட்டு இருந்தாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். டோனியோட அபாரமான கீப்பிங்கை வந்து இந்த மக்களையே வந்து வசப்படுத்தி வச்சுருந்தாரு. அந்த இடத்துல புதுசாக வந்து ஒரு ரிஷப் பண்ட் வரும்போது அதே எதிர்பார்ப்புகள் வந்து மக்கள் வந்து ரிஷப் பண்ட் மேலே வச்சுருந்தாங்க. மக்கள் ரிஷப் பண்ட் மேலே வச்சுருந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலைன்னு தான் சொல்லணும். அவருடைய கீப்பிங்கில் ரொம்பவும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நிறைய கேச்சஸ் வந்து ட்ராப் அவுட் பண்ணார். ஸோ ரிஷப் பண்ட்டோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால இந்தியன் டீமுக்கு நிறைய விக்கெட்ஸ் வந்து கிடைக்காமல் போயிடுச்சு. ஸோ இதனால் எதிரணிக்கு ஒரு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக் ஆகுது. இந்தியன் டீமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆடியன்ஸாக இருக்கட்டும், இதை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரிஷப் பண்ட்டு வச்சு நிறைய மிமிக்கல் வர ஆரம்பிச்சிச்சு. டோனியும் ரிஷப் பண்ட்டையும் கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆடியன்ஸ் வந்து அந்த டைமில் ரிஷப் பண்ட்டு மேலே கொஞ்சமாக ப்ரெஷரை திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்து நீ தகுதியே இல்லை, விக்கெட் கீப்பருக்கு நீ தகுதியே இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிஷப் பண்ட் வந்து இவ்வளோ பெரிய ப்ரெஷரான சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வந்தார்னா அவரோட தன்னம்பிக்கை மட்டும்தான். ஸோ ரிஷப் பண்ட் வந்து தன்னுடைய விக்கெட் கீப்பிங்கை வந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிச்சு. அந்த நேரத்தில் ரிஷப் பண்ட் வந்து இந்த உலகத்துக்கே யாருன்னு சொல்லி அவரை தன்னை ப்ரூவ் பண்ணார்.